ஜவஹரன் நிக்கு நேரடியா நான் பதில் சொல்ல மாட்டேன். அவரு குட்டிச்சண்டக்காரர் மாதிரி நிக்கிறாரு. சரி, ப்ராப்ளம் என்னன்னா, இவ்வளவு விவரங்களை நீங்க வச்சிருக்கீங்கன்னா கூட குத்துச்சண்டைக்காரங்க கிட்ட நீங்க வந்து ஒண்ணும் பேச முடியாது. நான் உண்மையான கவலையோடு பேசுறேன். குத்துச்சண்டை எவ்வளவு எவ்வளவு எண்ணிக்கைக்குள்ள இருந்தா நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கேன்னு சொல்லுவீங்க, அது அரசாங்கம் சொல்லட்டும். நீங்க 1000 வந்தாலும் கட்டுப்பாடுன்னு சொல்லுவீங்க, 2000 வந்தாலும் கட்டுப்பாடுன்னு சொல்லுவீங்க, 3000 வந்தாலும் கட்டுப்பாடுன்னு சொல்லுவீங்க, 4000 வந்தாலும் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லுவீங்க, 5000 வந்தாலும் அதுதான் சொல்லுவீங்க, 7000 வந்தாலும் அதுதான் சொல்லுவீங்கன்னா, இது உங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட். நீங்க களத்துல என்ன இருக்கோ நான் அதை வந்து முழுக்க முழுக்க எல்லாமே ஒரு அரசாங்கம் தவறாக செய்து விட்டது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு 5 பேதவை நீங்க வந்து 3 சரியாகும் சொல்லும் போது எந்த அடிப்படையில நம்முடைய முதலமைச்சர் சொன்னாரு? இல்ல இப்ப 10 கட்டுக்குள்ள வரும் சொன்னத எந்த மருத்துவர் குழுவினுடைய ஆலோசனையின் அடிப்படையில அவர் சொன்னாரு? செப்டம்பர்லதான் பீக்குக்கு போகும்னா இப்பவே எல்லாம் கட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்றதுக்கான தரவுகளை நீங்க எங்கிருந்து வச்சிருக்கீங்க? நோய் பரவல் வர்றதுக்கு முன்னால முகக்கவசங்களை கொடுங்கன்னு சொன்னா எல்லாம் வந்த பிறகு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றதுல இது நோய் தடுப்பை தாண்டி ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? இது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க இங்க இருந்து சென்னையில இருக்கு, சென்னையில இருந்து வெளியே போகும்போது அப்பவே மாவட்டங்கள்ல போதுமான அளவுக்கு நீங்க டெஸ்ட் பண்றதை அதிகப்படுத்தியிருக்கணுமா இல்லையா? நீங்க இன்னைக்கு 60,000 பண்ணோம்னு நீங்க சொல்றீங்க, இது எப்போ நோய் பரவல் அதிகமாக அதிகமாக நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது தானே? அது அணுகுமுறை ஒண்ணு இருக்கு. அந்த அந்த அரசாங்கம், கேரள அரசாங்கம், அவர் ஏதோ தங்க கடத்தல் அது இதெல்லாம் சொன்னாரு, கேஸ் வரட்டும் அது பார்க்கலாம், பாவம் அவருக்கு வந்து வேற என்ன சொல்வார். பரப்பன அக்ரகாரத்துல அடைபட்டு கிடந்த ஒருவரை முதலமைச்சராக வைத்திருக்க கூடிய வச்சிருந்த கட்சியினுடைய பிரதிநிதி தானே அவரு. அவரு இல்ல டாபிக்னா அப்ப அவர் அதுக்குள்ள நிக்கணும். நீங்க என்னன்னா நம்ம இப்ப தங்க கடத்தல பத்தி பேசல, கேரளாவில இருக்க ஊடகங்கள் விட்டு போனதா இவங்க அந்த பிரச்சனையை விட்டுட்டு இன்னொன்னு பேசுறதுக்காக இங்க எடுத்து வந்திருக்காங்க. அதுல யாரு எந்த சிபிஎம் ஆலையும் முதலமைச்சர் அலுவலகத்துல இருந்து போன் பண்ணாங்களான்னு எக்ஸைஸ் கமிஷனர்கிட்ட கேட்டதுக்கு அவர் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் என்ன சொல்றேன்னா, அணுகுமுறை ஒரு மாநிலம், நீங்க இன்னைக்கும் கூட மகாராஷ்டிராவை பத்தி பேசுறவங்க அரசியல் ரீதியாக எதிரெதிர் கருத்துக்கள் இருக்கிறவங்க கூட மகாராஷ்டிராவை என்ன சொல்றாங்க, அதுல இறப்பு அதிகமாக இருக்கலாம், பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக இருக்கலாம். அந்த அப்ரோச், நீங்க ஒரு பிரச்சனையை அணுகுவதில் இருக்கக்கூடிய முறைகளை, நீங்க கேரளாவினுடைய முதலமைச்சர் நாங்களா எங்க கனவுல வந்தது, எங்களுக்கு எல்லா அறிவும் இருக்கு, நாங்க உடனே பண்ணிடுவோம்னு சொல்ல. ஒரு லீடர்ஷிப்பினுடைய மிக முக்கியமான குவாலிட்டி என்னன்னா, உங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா திறமைகளையும் இணைக்கிற திறமை, ஆளுமை இருக்கு இல்லையா, அது முக்கியம். நீங்க ஒரு நாளைக்கு யார் சொன்னா நாங்க வந்து ஊரடங்க நீட்டிக்க போறோன்னு, அதெல்லாம் தப்பு, அப்படி வதந்திய பரப்பாதீங்கன்னு நீங்க சொல்லுவீங்க. 2 ஆன உடனே நீங்க வந்து ஊரடங்கை நீங்க வந்து கடுமையாக்குவீங்க. இதனுடைய பொருள் என்னன்னா, இதுல ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. நான் சொல்ல வர்றது ஒரு, நீங்க அதை தொடர்ச்சியா ஃபாலோ பண்றதும், உரிய ஆலோசனைகளை கேட்பதும், அதையெல்லாம் ஒருங்கிணைப்பதும் ஒழுங்குபடுத்துவதும் என்பது தமிழகத்தில் இல்லாமல் இருக்கிறது. தமிழகத்துல இன்னைக்கு நம்ம ஓரளவுக்கு மற்ற, நீங்க இறப்பு விகிதத்தை பத்தி நம்ம எவ்வளவு நாள் பேசணும், என்னெல்லாம் சொன்னாங்க, நாங்க இப்படி கேட்கும் போதெல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா நீங்க வலியுறுத்தீங்க. இந்த 444 இல்ல, இதை தவிர வேறு இடங்கள்லையும் நீங்க வந்து டெத் ஆடிட்டு நடத்துங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த 444 நீங்க ஒழுங்கா கணக்கு பண்ணாம, அதன் காரணமாகவே நாங்க உலகத்திலேயே நாங்க தான் சிறந்தவங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு குழு போட்டு, அந்த குழு கொடுத்த அறிக்கையை நீங்க எவ்வளவு நாள் கழிச்சு, ஒரு 25 கழிச்சு, ஆமா இந்த 444 கொரோனாவால் இறந்தது என்று சொன்னீங்க. இது வெளிப்படை தன்மையற்ற நிலைமையா இல்லையா? தாராவி மாதிரியான ஒரு இடத்துல பிரச்சனைகள் தீவிரமாகிற போது அந்த மாநில முதலமைச்சர், ஆர்கே நகர்ல நான் பார்த்தேன், 3 தெருவுக்குள்ள இவ்வளவு வீடுகள் இருக்கு, அதுதான் உங்க ஊரு, அந்த ஊருக்கு அந்த இப்படி நெருக்கமா இருக்கிற இடத்தை எப்படி நீங்க அணுகிறது என்பதான் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. அவர் வந்து தாராவி இப்படி கிடக்கு,
எனவே அது அப்படித்தானே சொல்லல. ஓஹோ, இது ரொம்ப முக்கியமான விஷயம், எனவே அதுல கூடுதலான டெஸ்டிங், தனிப்பட்ட முறையில அவங்களை பாக்குறது, அவங்களுக்கு எஜுகேட் பண்றது, இது முழுவதையும் அவங்க செஞ்சாங்க. நான் அதைத்தான் சொல்ல விரும்புறேன். நீங்க இந்த அணுகுமுறை என்று நான் சொல்லுகிற போதே அது இறப்பின் காரணமாக நான் சொல்ல மாட்டேன். இறப்பை மறைக்கிறது தவறுன்னு சொல்லுவேன். டெஸ்டிங் வந்து நீங்க இன்னைக்கு 60,000 இருக்கலாம், ஆனா நீங்க எடுத்து பாருங்க 7/5/2020 மே மாசம் 7ஆம் தேதி இன்னைக்கு 14,000 போன பிறகு அடுத்த ஒரு வாரம் நீங்க 11,000 12,000 இப்படித்தான் இருந்தது. இப்ப சடனா நீங்க அதிகப்படுத்துறீங்க. நீங்க 10 நாள் பட்னி கிடந்துட்டு அந்த 10 நாளும் பட்னியா இருந்த சாப்பாட்டையெல்லாம் சேர்த்து ஒரே நாள்ல சாப்பிட முடியுமா? இப்படி எதுவுமே பண்ண முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க இந்த அரசாங்கம் நம்முடைய கட்டமைப்பு ரொம்ப வலுவான கட்டமைப்பு பாத்துக்கோங்க, இந்த கட்டமைப்பை பயன்படுத்தி கொண்டு நீங்க செயல்பட்டு இருந்தா, ஒரு ஒருங்கிணைப்பு இருந்திருந்தா எவ்வளவு தூரம் போயிருக்க முடியுமோ அவ்வளவு தூரம். நான் என்ன கேக்குறேன், நீங்க தயவு செய்து உதயன் இது வந்து சந்தேகம்னு பாக்காதீங்க. நீங்க அந்த 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 உங்க கேள்வியிலேயே என்ன இருக்கணும்னா, மறைச்சது தப்பான்னு கேட்கணும். நீங்க 444 என்ன காரணத்துக்காக கொரோனா பாசிட்டிவ்ன்றத மறைச்சீங்க, நீங்க அப்படித்தானே கேட்கணும். ஏன் சந்தேகம் எழுப்புறீங்கன்னு எது கேக்குறீங்க? சந்தேகம் எழுப்புனதுனாலதான் 444 வந்திருக்கு. வெளியூர்ல இருந்து வர்றவங்களை டெஸ்டிங் முடிஞ்சு அவங்க வந்து ரிசல்ட் வர்ற வரைக்கும் ஒரே இடத்துல வச்சிருக்காங்க. நீங்க பாசிட்டிவ் நெகட்டிவ்னு நீங்க இப்ப எனக்கு நெகட்டிவ்னா, அடுத்த நிமிஷம் நான் சாம்பிள் கொடுத்த பிறகு அடுத்த ஒரு மணி நேரத்துல எனக்கு தொற்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஒரு 48 மணி நேரம் ஒரே இடத்துல ஏன் வைக்கிறீங்க? கொஞ்சம் தனித்தனியா வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்கன்னு சொல்றோம். நிறைய இடங்கள்ல லார்ஜஸ்ட் வந்து மாவட்ட நிர்வாகத்தை அணுகியிருக்காங்க. நண்பர் யுவராஜ் சொன்னதுல ஒரு கேள்வி எனக்கு என்ன இருக்குன்னா, நிச்சயமா இதுவரை தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலையும் டெஸ்ட் பண்றவங்களை தனித்தனியா வெளியூர்ல இருந்து வந்து வச்சிருக்கவங்களை, டெஸ்டுக்காக வச்சிருக்கவங்களை தனித்தனியா வச்சிருக்கதா இல்லை? அவர் ஏதாவது ஒரு மாவட்டத்தை சொல்லட்டும், நீங்களே கூட இடைநேரத்துல நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்துருங்க, விஷயம் தெரிஞ்சிடும். நம்பர் ஒன், நான் நிச்சயமா சொல்றேன், இந்த வைரஸினுடைய போக்கு குறித்தான பிரச்சனைகளில் எல்லா அரசுகளுக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதே சமயத்துல நம்மகிட்ட எவ்வளவு ரிசோர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பதிலும், அந்த ஒருங்கிணைப்புல கொஞ்சம் காது கொடுத்து கேட்கறதன் மூலமாக மாற்று கருத்து எப்போதுமே என்னன்னா, நீங்க மாற்று கருத்தை கேட்பதன் மூலமாகத்தான் எங்க தவறு செய்ய வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க டாக்டர்களை தனியா வைக்கணும்னு சொன்னாங்க, என்னைக்கு வச்சாங்க தெரியுமா? 22/4 வச்சாங்க. அதுக்கு முன்னால வர டாக்டர்கள் வீடுகளுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. நீங்க ஒவ்வொன்னையும் நாங்க சொன்ன பிறகு, நான் இப்பவும் சொல்றேன், இப்ப சொல்ற விஷயங்களை இன்னும் 1 மாசம் கழிச்சோ 15 நாள் கழிச்சோ அரசாங்கம் செய்யும். அதை நீங்க முன்கூட்டி செஞ்சா இன்னும் கொஞ்சம் தடுக்க முடியும். தனியார் மருத்துவமனையிலே இறந்து போறாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், அரசு மருத்துவமனைகளை விட தனியார் மருத்துவமனைகள் பெட்டர் கிடையாது. கிட்டத்தட்ட தனியார் மருத்துவமனைகள் பெரும்பாலானவை கோவிட் கேர் சென்டர் அளவுக்கு தான் இருக்கு என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸ்ரீராம்னு ஒரு நண்பர் பேசினாரு, ப்ராப்ளம் என்னன்னா அவர் தரவுகள் எதையும் சொல்லல. நான் அவர்கிட்ட சொல்றேன், மே மாதம் 7ஆம் தேதி அன்று ஒரு லேபுக்கு சராசரியாக 272 டெஸ்ட் எடுத்தோம். அன்னைக்கு 14,000 டெஸ்ட் பண்ணோம். அதுல இருந்து மே மாதம் இறுதி வரை சராசரியாக ஒரு நாளைக்கு 2-3 டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்தது. கடைசியில சராசரியா எவ்வளவுல வந்து நின்னோம்னா 172 வந்து நின்றோம். 272 அவரு தரவுகளோட பேர் சொல்றேன். அதே போல சொன்னாரு, மத்திய அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்கல லாக்டவுன். சரி, நீங்க ஒன்ன தெளிவா தெரிஞ்சுக்கங்க, முதல் முதல் இந்தியாவில் ஒரு மாநிலம் லாக்டவுனா இருந்துச்சு, அது கேரளா. கொஞ்சம் அதை செக் பண்ணுங்க நீங்க. 7/5/2020 அன்று ஒரு லேபுக்கு சராசரியாக 272 டெஸ்ட் நடந்தது. அந்த மாசம் இறுதி வரை, ஜூன் மாசம் 1ஆம் தேதி வரை நினைக்கிறேன், அநேகமா பாத்தீங்கன்னா சராசரி 172 வந்து நின்னு. இது நீங்க அதிகப்படுத்திட்டோம் அதிகப்படுத்திட்டோம் சொல்லும் போதுதான் நான் சொல்றேன், நீங்க தரவுகளோட பேசுங்க. லாஜிக் அப்படின்னு சொன்னா நீங்க லாஜிக்கோட பேசுங்க. இப்ப வாழ்வாதாரம்னு எல்லாரும் பேசுனாங்க, நான் இப்ப சொல்றேன், வாழ்வாதாரத்துக்கான ஏற்பாடு செய்யலைனா, நீங்க துப்பாக்கியை நீட்டி வச்சுட்டு இருந்தா கூட அவங்க சாப்பாட்டுக்காக, நீங்க உணவுக்காக அவங்க வெளியே வந்திருப்பாங்கிறது ஒரு யதார்த்தம், புரிந்து கொள்ளாத ஒரு நன்றி. இல்ல இல்ல, இந்தியா முழுவதும் எல்லாரும் செய்ய வேண்டியதா இருந்ததுன்னா, தமிழக முதலமைச்சர்
பதினஞ்சு மே மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு முன்னால புலம்பெயர் தொழிலாளர்கள் சம்பந்தமா ஏதாவது பேசினாரா? நடந்தே போனாங்க, அதை அங்கீகரிக்க மறுக்கிறீங்க.